இன்னைக்கு எங்க வீட்டுல சன்னா மசாலா நாங்கள் போய்க்கு சாப்பிட போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சன்னா மசால். இந்த சன்னா மசால் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெள்ளை சுண்டக்கல் எடுத்துருக்குறோம். அதை வந்து நைட்டே ஒரு ஊற வச்சிடறோம். மினிமம் வந்து ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். ஊறினா தான் வந்து இந்த சுண்டக்கல் வந்து நல்லா வேகும். பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வச்சு ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு ஒரு 3 விசில் வெட்டி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். பட்டை, கிராம்பு, சோம்பு வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். பொடி வந்து குழம்பு பொடி வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்ச பொடி தான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லா வகையான டிஷ்ஷுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுருக்கோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை இதை சேர்த்துருவோம். பெரிய வெங்காயமும் முந்திரி பருப்பும் இது கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இதை மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் சன்னா மசால் தாளிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும் வெங்காயமும் முந்திரி பருப்பும். இப்போ நம்ம வேக வச்ச பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். இதை தனியாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அடுத்து தக்காளி பழம் 2 பழம் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தக்காளி பழத்தோட மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இப்போ இதை 3ஐயும் வந்து மிக்சியில் தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ இதை அரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாப்பொடியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதையும் சேர்த்து நம்ம தனியாக இப்போ மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். அதுக்கடுத்து வந்து வெங்காயத்தையும் அரைக்கிறோம். இப்போ வேக வச்ச கொண்டக்கல்லையில் 20 கொண்டக்கல்லையை தனியாக நம்ம எடுத்துருக்கோம். இதை தனியாக மிக்சியில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கடாயில் 3 ஸ்பூன் வந்து நாட்டு செக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து 1 துண்டு பட்டை, நல்லா எண்ணெய் காயவும், 1 பிரிஞ்சி இலை, 1 கல்பாசி, சோம்பு சேர்த்து நல்லா வெடியவும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், முந்திரி பருப்பும் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அந்த பச்சை ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குவோம். அப்போதான் அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் இருக்காது உங்களுக்கு. இதை இப்படியே 1-3 நிமிஷம் வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா வதங்கினவொடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி பழம், மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து அப்படியே வதக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுண்டக்கலையை, வெள்ளை சுண்டக்கலையை சேர்க்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வேகமாக வதங்கிடும் உப்பு சேர்த்தது. இப்போ 1-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அப்போ வந்து பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வேக வச்சுருந்த கொண்டக்கல்லையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இதோட வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதுலேயே வந்து 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கம் போதே சேர்த்துக்கோங்க. விருப்பமுள்ளவங்க சேர்த்துக்கோங்க, விருப்பமில்லாதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டக்கல்லை சன்னா நம்ம ஏற்கனவே 1-20 கல்லையும் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம இது நல்லா கொதி வரவும் இறக்க போகும்போது இந்த சன்னாவை நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும். சுண்டக்கல்ல நம்ம மசால் கிரேவி எல்லாமே சேர்ந்துருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல சுண்டல், வெள்ளை சுண்டல் நல்லா மிக்சியில் போட்டு குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 1-3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், சுவையான சுண்டல் சன்னா ரெடி ஆகிடும்.
இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு. சுவையான சன்னா மசால் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லா வகையான டிஃபன்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ சுவையான சன்னா மசால் ரெடி ஆகிருச்சு. இதை எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஷஸ்டிகா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.